நீங்கள் வரும்போதே நான் பார்த்தேன் கோவிலில் பிள்ளையாரெல்லாம் கும்பிட்டு பிள்ளையாரை கட்டி பிடிச்சி அணைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்தீங்க. அவ்வளோ பிடிக்குமா உங்களுக்கு? ஒன் செகண்ட். சாரி மேம். விநாயகர் வந்து அம்மா மாதிரி அழகான ஒரு பொண்ணு இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லலாம். ஒவ்வொரு முச்சந்திலையும் விநாயகர் பண்ணிப்பேன்னு சொல்லுவாங்க. ஸோ நானும் எங்கள் அக்காவும் சொல்லுவோம், நம்மளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் தான் கல்யாணம் பண்ணிப்போம்னு சின்ன வயசுல சொல்லிட்டு இருக்கோம். ஸோ உங்களை மீட் பண்ணதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் வந்திருந்தோம். எப்போவுமே ஹாஸ்பிட்டல் வந்தாலே எல்லாருக்குமே ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். இங்கே வரும்போதே ஒரு கோவில் போய் பார்க்கணுமே, கடவுளை வேண்டிட்டு வரணுமேன்ற தாட் வரும். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளவே அழகாக ஒரு கோவில் செட் பண்ணி வச்சுருக்கீங்க, இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நாங்கள் ஃபஸ்ட்டே கோவில் தான் அங்கே வைக்கணும்னு. ஓகே. ஏன்னா நம்ம என்ன தான் பண்ணாலும் அவரோட அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் கங்கை பாட்டு அதாவது எங்கள் அப்பாவோட அம்மா ரொம்ப ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கூடவே நாங்கள் வளர்ந்ததுனால நாங்களும் ஆஃபன் வெயிட்டிங் ஆஃப் கோட் ஆல் த டைம். ஆரம்பிச்சே ஃபஸ்ட்டு கோவில் வச்சு தான், இது சின்ன கோவிலாக இருந்தது. போக போக மண்டபெல்லாம் ஆட் பண்ணிகிட்டே வந்துட்டோம். ஊதர் இயர்ஸ் இட்ஸ் ரன்னிங். ஒன்று ஒன்று ஆட் பண்ணிகிட்டே வந்து எல்லோரும் வளகா போகும்போது கூட அங்கே தான் பண்ணுறாங்க. இப்போது ஓகேலாம் அங்கே சாப்பாடு போடுறது எல்லாமே பண்ணுறாங்க. ஓகே மேம், நீங்கள் வரும்போதே நான் பார்த்தேன் கோவிலில் பிள்ளையாரெல்லாம் கும்பிட்டு பிள்ளையாரை கட்டி பிடிச்சி அணைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்தீங்க. அவ்வளோ பிடிக்குமா உங்களுக்கு பிள்ளையார்? வந்து அந்த சொல்லியிருக்காங்க தட் பார்வதி வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த விநாயகர் வந்து அம்மா மாதிரி அழகான ஒரு பொண்ணு இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லலாம். ஒவ்வொரு முச்சந்திலையும் விநாயகர் உட்காந்துருப்பாருன்னு சொல்லுவாங்க. ஸோ நானும் எங்கள் அக்காவும் சொல்லுவோம், நம்மளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் தான் கல்யாணம் பண்ணிப்போன்னு சின்ன வயசுலேயே சொல்லிட்டு இருந்தோம். ஓகே. ஸோ அது வந்து ஒரு கதை மாதிரி ஆகிப்போச்சு. அதனால எனக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்கும். இங்கேயும் விநாயகர் தான், எல்லாத்தையும் பார்க்குற இடத்துல தான் எனக்கு விநாயகர் தான் வச்சுருப்பேன் நான். ஓ ஆமாம் மேம், நான் இங்கே கூட நிறைய இடத்துல பார்த்தேன் விநாயகரை, அங்கங்கே பார்க்க முடிஞ்சுது. வீட்லேயும் நிறைய இருக்கும் விநாயகர். ஸோ நீங்கள் பேசும்போதே தெரியுது கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாக்டர் அப்படின்னாலே எல்லாருமே கடவுள் மாதிரி தான் பார்க்குறோம். ஏன்னா நமக்கு தேவைப்படுற நேரத்தில் வந்து கடவுள் மாதிரி ஒரு உதவி செய்கிறவங்க தான் டாக்டர். நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்றைக்காவது ஒரு நாள் நம்ம டாக்டராக இருந்திருக்கோம், இந்த ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா? மற்றவங்க உங்களை வந்து ரொம்ப நன்றி சொல்லும் போது நீங்கள் அந்த ஃபீல் உங்களுக்கு வந்திருக்கு? எல்லாமே டெய்லி பல பேர் நன்றி சொல்லுவாங்க. ஸ்பெஷலி சிசேரியன் பண்ணி குழந்தை எடுத்து வெளியில் கொடுக்குறச்சே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி ரொம்ப கதறி அழுது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ ஐ நோ ஹவ் ஒரு லேடிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது எவ்வளோ அவசியம், மலடிங்கிற பட்டம் சொல்லிச்சு அவங்க எவ்வளோ வருத்தப்படுறா அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஸோ எவ்ரிடே சோமனி வில் பி தேங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது எனக்கு பழகி போச்சு. அவங்ககிட்ட சொல்லுவேன், கடவுளை வேண்டிக்கோங்க, கடவுளை வேண்டிக்கோங்க, அவர் தான் டாக்டர், நீங்கள் குழந்தை கொடுங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பேம்மா, பட் நீங்கள் கடவுளை வேண்டிக்கோங்க, அவரோட அனுகிரகம் இருந்தால் தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் வீட்டில் என்னென்ன மாதிரி பூஜைகள்லாம் பண்ணுவீங்க மேம்? என்ன பூஜை வருஷம் ஃபுல்லாக இருக்கோ எல்லா பூஜையும் பண்ணுவோம். எங்கள் சாஸ்திரிகள் ஒருத்தர் இருக்கார், ஒரு ஸ்ட்ரிக்ட் சாஸ்திரிகள். அவர் ஒரு மாதம் முன்னாலே இல்லைமே வரலட்சுமி நோம்பு இந்த டேட்டு சாஸ்திரி பூஜை இந்த இது இது அந்த மாதிரி ஈவில் சென்ட் மெசேஜ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐ ஹாவ் எ லிஸ்ட், லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கா, அது என்னென்ன சாமான் இருக்கணும், என்னென்ன பூ வாங்கி வைக்கணும் எல்லாமே. அண்டு பூவெல்லாம் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க காம்போடு இருக்கக்கூடாது, காம்பு எடுத்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் நான் அந்தந்த சாமான் வாங்கி கரெக்டாக வி ஹேவ் ஒரு பூஜை பெட்டி, அதில் எல்லாம் வெள்ளி சாமான் பாலிஷ் பண்ணி ரெடியாக இருக்கும். ஸோ அதை எடுத்து வச்சு அந்தந்த பூவை ரோஸ்னா காம்பை கட் பண்ணி ரோஜா தனியாக, செவந்தி தனியாக, நல்ல சமைக்க தனியாக அப்படி போட்டு நீட்டாக வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி எல்லா வருஷம் ஃபுல்லாக இருக்கிற பூஜையும் அவர் எனக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருவேன். அண்ட் ஐ வில் சிட் பூஜைக்கு உட்காந்து முடிச்சுட்டு தான் வருவேன். ஓகே மேம், ஓகே மேம். அண்டு நீங்கள் என்னென்ன கோவிலுக்கெலாம் போயிருக்கீங்க மேம்? உங்களுக்கு ஆன்மீகத்தில் இவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னா கண்டிப்பாக நிறைய கோவிலுக்கு போயிருப்பீங்க. ஸோ நீங்கள் போன அந்த கோவில்களை பற்றி ஒரு சில விஷயங்கள். எனக்கு வந்து அந்த திவ்ய தேசங்கள் 100 இருக்குது. 100வது நம்ம இருந்தால் தான் போவோம் தெரியும். அதுவே முடிஞ்ச மட்டும் ஐ ஹவ் ட்ரைட் அபவுட் 55 மட்டும் போயிருக்கேன்.
பேலன்ஸ் இந்த பேண்டமிக் இல்லைன்னா ஐ மைட் ஹவ் ஃபினிஷ்ட். ஓ ஓகே. பட் பேண்டமிக்கில் 2 இயர்ஸ் எங்கேயுமே போகல. ஸோ அது மட்டும் ஒரு 55 மேலே பண்ணியிருக்கேன். அது தவிர்த்து சென்னையில் உள்ள எல்லா கோவிலுக்கும் நான் போயிருக்கேன். ஓகே. 99.9% எல்லா கோவிலுக்கும் போயிருக்கோம். ஸோ உங்களுக்கு கடவுள் மேலே அந்த நம்பிக்கை, கடவுள் நீங்கள் சொன்னீங்கள்ல பிள்ளையாரை தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சோம் நானும் என் அக்காவும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நம்பிக்கை வரத்துக்கு காரணமாக இருந்தது யார்? எங்கள் கங்கப்பாட்டி. உங்கள் சாரி அப்போட அம்மா. ஒன் செகண்ட். சாரி மேம். தண்ணி குடிக்கிறீங்களா? ஹாட் வாட்டர் தான் குடிக்கிறீங்களா? கோல்ட் வாட்டர் இருந்தது. அது 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 இது திருமூர்த்தி நகர்னு ஒரு அக்ரஹாரம், அதாவது மோஸ்ட்லி பிராமின்ஸ் ரே ஹியர். ஓகே. நவ தேர் இஸ் இன்வேஷன் ஆஃப் சம் முஸ்லிம்ஸ் அண்ட் வி ஹேவ் நைஸ் கோவில், இங்கே பெரிய பெரியமூர் கோவில், அப்புறம் விநாயகர் கோவில், அப்புறம் அகதீஸ்வரர் கோவில். இந்த ஏரியாவே நிறையா கோவிலமும் குளமும் இருக்குது. திஸ் இஸ் கோ லேக் ஏரியா. ஸோ நான் அபவுட் ஃப்ரம் 3 இயர்ஸ்லேருந்து ஐ எம் க்ரோயிங் அப் இன் திஸ் ஏரியா ஒன்லி. அண்ட் ஸோ ஏர்லி மார்னிங் அந்த காலத்தில் அந்த சாஸ்திரியர் மாதிரி எல்லோரும் பஜனை பாடிட்டே போவாங்கல்ல, அந்த மார்கழி மாதத்தில் குளிரில் ஒரே இதுவாக இருக்கும் ஸ்மோக் மாதிரி. அந்த சமயத்தில் நானும் எங்கள் அக்காவும் சின்ன 5-6 வயசு குழந்தைங்கள நாங்களும் அதை தட்டிட்டு அவளுடைய சுற்றுவோம் அந்த மாதிரி. அப்புறம் பக்கத்தில் ஒரு பஜனை மட்டும் இருக்கும், எங்கள் பாட்டி கூட்டின்னு போவாங்க எங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வளர்ந்ததுனால ஆன்மீகம் நேச்சுரலாகவே வந்தது. அண்ட் ஆல் த இந்து ஃபெஸ்டிவல்ஸ் டிஃப்ரெண்ட் கோட்ஸ் ஆர் இன்வால்வ்டு, அதையும் எங்கள் வீட்டில் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே வளர்ந்ததுனால நானும் எங்கள் அக்கா என் தங்க அங்கே எக்ஸப்ட் த 3rd one, அவள் வந்து அவள் எல்லாம் பண்ண மாட்டா, நாங்கள் மற்ற 3 சிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே. அமெரிக்காவில் இருக்க அவ்வளோ எல்லாத்தையும் பண்ணுவோம். ஓகே. ஸோ வி க்ரோ அப் லைக் தட்ங்கிறதுனால இட்ஸ் இன் அவர் பிளட். ஸோ சின்ன சின்ன பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள் பாட்டிக்கிட்ட பார்த்து பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டு தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை, நீங்கள் உங்களுக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் உங்கள் மகளுக்கோ இல்லை அவங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுறீங்களா? சி நவுடேஸ் த ஜென்ரேஷன் இஸ் வெரி டிஃப்ரெண்ட், நாட் லைக் தஸ் டேஸ் வி க்ரோ அப். ஓகே. அப்பா அம்மா சொன்னால் அதான் ரூலு. ஒரு பென்சில் ஒரு 6 மாதம் கூட வச்சுருப்போம், அது இத்தனும்னு ஆனால் தான் அப்பாட்ட சொல்லுவோம், அப்பா பென்சில் இவ்வளோ தான் இருக்குன்னு. இப்போல்லாம் 1 dozen பென்சில், ஒரு இது இஷ்டத்துக்கு வாங்குறது, இஷ்டத்துக்கு பண்ணுறதுக்கு. அண்ட் தேர் நாட் ஸோ ஒபீடியன்ட் ஆஸ் யூ எக்ஸ்பெக்ட் தம் டு பி. காலம் மாறிட்டே வருது, கலிகாலம்னு சொல்லலாம். அதனால் நாங்கள் ரொம்ப கவர்டாக, நாங்கள் காரில் போகிறச்சே நானும் எங்கள் அக்காவும் தனியாக போனதில்லை, எங்கள் சின்னம்மாவோ சித்துவாவோ காரில் ஃப்ரெண்ட்ஸில் உட்காந்துட்டே இருப்பா, எப்போதும் உட்காந்துட்டு இருப்பா. அவர் சாகர மட்டும் தேடி த டியூட்டினும். ஸோ தனியாகவே நாங்கள் எங்கேயுமே போனதில்லை. இன்னி மட்டும் ஒரு காய்கறி வாங்க எதிர்த்த கடைக்கு கூட நான் தனியாக போக மாட்டேன், யாராவது கூட வந்துட்டு தான் இருப்பாங்க. ஓகே. எங்கேயுமே நான் தனியாக போனதே கிடையாது, அப்படியே பழகி போச்சு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஹாஸ்பிட்டல் வரும்போதும் சரி, இல்லை ஆப்ரேஷன், ஒரு ஆப்ரேஷன் இருக்குது போகும்போதும் சரி, கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டிட்டு போகிற ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? ஒரு நாள் அந்த நாள் ஸ்டார்ட் ஆகும்போதும் இல்லை நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகும்போதும், எல்லாருக்கும் எல்லாம் நல்லது தான் நடக்கணும். அவன் அவனுக்கு குழந்தை வேணும் வச்சு அவங்க குழந்தை கொடுக்கணும். யாருக்கும் உயிர் சேதம் அந்த மாதிரி ஆகக்கூடாது, கெட்டது எதுவுமே நடக்கூடாது அப்படின் தான். அது வேணினே வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவரை விஷ் பண்ணிட்டு வரைச்சி யூ ஷுட் நோ, நான் இதெல்லாம் கேட்கறே சொல்லிட்டேன், அதை கட்டிக்கிறதே அதுதான் அர்த்தம். நிறைய தூரம் முன்னெல்லாம் விஷ் பண்ணி இப்போ அப்படி எதுவும் நடக்கிறது கிடையாது, நடந்ததும் இல்லை. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நான் ப்ரே பண்ணுறது ஈ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் நான் வச்சுட்டேன். ஓகே மேம். ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து இந்த கடவுள், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ரொம்ப மாறிட்டாங்க அப்படிலாம் இல்லை. ஸோ கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு? ஏன்னா நிறைய பேர் அவுட் ஆஃப் தட் போயிடுறாங்க. இட் டேக்ஸ் ஆஃப்டர் ஆல் அ செகண்ட் டு திங்க் அபவுட் காட். ஒருத்தன் வந்து ஒரு நாளைக்கு சொன்னேன் நான் கடவுள்கிட்ட, ஏன் கடவுளே காலம் முறையில் எனக்கு எல்லாம் தப்பாக நடந்தது, ஏன் ஒன்று கூட சரியாக நடக்கலை, நீ என்னை கேட்கலையேப்பா, கிளம்பிச்சே கடவுளே எல்லாம் நல்லா நடக்கணும்னு நீ எனக்கு கேட்கலையே, நீ எனக்கு கேட்கல அதனால் எதுவும் சரியாக நடக்கலை. ஸோ இட் டேக்ஸ் ஆஃப்டர் ஆல் அ செகண்ட் டு திங்க் அபவுட் காட். வீட்டை விட்டு கிளம்பிச்சே கடவுளே, நான் சுவாமியில் ஒன்று போய் குங்குமம் வச்சு கற்பூரம் காமிச்சிட்டு தான் வருவேன். பட் சாதாரணமாக சொல்கிறேன், மனசுக்குள்ளே கடவுளே எல்லாம் நல்லா நடக்கணும், யாருக்கும் எந்த கடவுளும் ஆகக்கூடாது, எல்லாருக்கும் குழந்தை பிறக்கணும் அப்படி மனசில் நினச்சினாலே போதும். ஓகே. ஹீல் பி பை யுவர் சைடு, இல்லைவே லட்சிடும். அந்த அங்காள பரமேஸ்வரி சொன்னேனே, இட் இஸ் என் திருப்பயணம். ஓகே ஓகே ஓகே. அங்கே தான் வருஷம் போய் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது. அது எங்கள் அப்பாவோட குலதெய்வம். ஓகே மேம். அது ஐ கண்டினியூ டு, பட் 2 இயர்ஸ் பிகாஸ் ஆஃப் பேண்டமிக் அவள் பண்ணக்கூடாதுன்ட்டா. எங்கள் ரூமில் அந்த சுவாமி ரூம் சின்னது தான்,
அதில் வால்லெல்லாம் ஃபோட்டோஸ் இருக்கும். அதில் வந்து இந்த எங்கள் குலதெய்வம் ஃபோட்டோ ஒருத்தர் வரைஞ்சி பெயிண்ட் பண்ணி கொடுத்துருந்தார். அங்கேயும் மெயினாக விநாயகர், ஆக்சுவலி இட் பீ லைக் கருப்பு விக்ரம் கல் விநாயகர் மாதிரி இருக்கும், பட் இது ஆக்சுவலி மெஷ் பேப்பர் மெஷ். டாக்டர் ஜே விஸ்வநாதன் இந்த ஏரியாவில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வந்து ஒரு நாளைக்கு டிக்கிலேருந்து அவர் தூக்கி என்னை பிடினாரு. நான் சரி இது எப்படி நான் பிடிப்பேன், ஸோ ஹெவி இல்லைம்மா நீ பிடிச்சி பாருன்னா பிடிச்சா இட் வாஸ் லைட் வெயிட்டு லைக் பேப்பர் விநாயகர். ஓகே, ஸோ அந்த பேப்பருங்க மறந்து போய் ரெண்டு தரம் இங்கே அபிஷேகத்துக்கு விநாயகர் சதுர்த்தி வி செலிப்ரேட் வெரி கிராண்ட் ஆயிரத்தி எட்டு குளக்கட்டை பண்ணி, அப்போ அவரை வச்சு ரெண்டு தரம் தண்ணி அவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டேன். தென் ஐ ரியலைஸ் ஹிஸ் பேப்பர் இல்லை, அங்கங்கே கொஞ்சம் சாஃப்டாச்சு. அப்புறம் அவரை கொண்டு அங்கே வீட்லேயே உட்கார வச்சுட்டேன், ஒரு போர்டு மாதிரி பண்ணி அதை உட்கார. ஐ நெவர் பிரிங் ஹிம் அவுட். ஸோ ஹீ அப்புறம் இது மார்பிள் விநாயகர் வெள்ளியில் பெருசாக வெங்கடா செலபத்தி வெங்கடாத்தில் பற்றி, அப்புறம் மற்ற சின்ன சின்ன நிறைய இருக்கும். அதில் பாண்டிச்சேரியில் ஒன்று சும்மா விநாயகர் ஃபேஸு மரம் மாதிரி ஒன்று, எங்கேயாவது பார்க்குறது இந்த விக்கிரகம் ஊஞ்சல் ஆடுற மாதிரி கிருஷ்ணர் ஊதுற மாதிரி வச்சுக்கவே கூடாது நம்ம, அவர் உன் பணத்தெல்லாம் ஊதிடுவார். அந்த மாதிரி சம்சம் ரேர் ஸ்டாச்சுஸ் வாங்கினது நான் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட நீங்க விநாயகரை பத்தி சொல்லும் போதே தெரியுது உங்க சாமி ரூம் பூரா விநாயகர் நிறைய வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது. நிறைய இருந்தது, நிறைய பேருக்கு வெளியில் எடுத்து வச்சு யாருக்கும் எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டேன். சோ அப்பா கூட நீங்க கோவிலுக்கு போன அனுபவம் இதெல்லாம் இருக்கா? இந்த விநாயகர் வழிபாடு அப்படிங்கறது நமக்கு எவ்வளவு நன்மைகள் செய்யும் அதை பத்தி நீங்க ஒரு சின்ன வாங்க. தெரியாது.